ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் பேச ஆசையா. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக ஆட் ஆகிருக்கீங்க, நிறைய லைக்ஸ் அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் இடையேயான வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு விஷயத்துக்கும் வித்தியாசம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரே வீடியோவில் சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா வந்து புரியும். ஆல்ரெடி நான் வந்து ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னேன். இந்த வீடியோவில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஓகே, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே சப்ஜெக்ட் எதுனாலும் இருக்கட்டும், ஐ வி யூ தே ஹீ ஷீ இட் நேம்ஸ், எது இருந்தாலும் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு மட்டும்தான். அந்த வெர்பு வந்து பாஸ்ட் ஃபார்மில் இருக்கணும். பாஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ப்ளே அப்படின்னா அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேடு, அதோட ஈடி சேர்க்குறீங்க. இந்த மாதிரி நீங்கள் நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து நீங்கள் கூகுளில் கூட நீங்கள் இந்த மாதிரி கற்றுக்கலாம். ஒரு ப்ரெசன்ட் ஃபார்ம், அதுக்கடுத்து ஒரு பாஸ்ட் ஃபார்ம், இதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது, அது பெர்ஃபெக்ட் டென்ஸில் தான் வரும், அதை நான் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ப்ளே பிளேடு, குக் குக்குடு, ஈடி சேர்க்குறீங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸ்டடின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒய் எடுத்துகிட்டு ஐஇடி கூட சேர்க்க வேண்டியிருக்கும். சில இதுக்கு ஸ்பெல்லிங் மாறுறதுனால் நீங்கள் படிச்சுக்கணும் கொஞ்சம், ஸ்டடீடு அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் இதுக்கு ப்ளே அப்படிங்கிறதுக்கு பிளேடு, அப்போ வந்து இந்த வெர்பு வந்து பிளேடு தான் யூஸ் பண்ணணும், பாஸ்ட் ஃபார்ம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய வெர்பு இருக்குது நமக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கம்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதோட பாஸ்ட் ஃபார்ம் கேம், ஈடி சேர்க்காமல் இந்த மாதிரி கூட சில ஸ்பெல்லிங் வந்து இந்த மாதிரி கூட மாறும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, சப்ஜெக்ட் கடுத்து வரக்கூடிய வெர்பு வந்து பாஸ்ட் ஃபார்மில் இருக்கணும். எதுக்கு? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு. ஆனால் இங்கே வந்து நமக்கு அப்படி கிடையாது. இங்கே பாருங்கள், ப்ளேன்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜினா இந்த ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த வெர்பு இருக்குது பார்த்தீங்களா, இதோட தான் நீங்கள் ஐஎன்ஜி சேர்க்கணும். அதுக்காக ப்ளேடுன்னு போட்டு ஐஎன்ஜி சேர்த்துடக்கூடாது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில். இந்த வெர்பு வந்து என்னதுதான்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும், போட்டு அதோட ஐஎன்ஜி. எப்போவுமே கண்டினியூஸ் டென்ஸில் ஐஎன்ஜி சேர்க்கும் போது ப்ரெசன்ட் ஃபார்ம் எழுதிட்டு அதுக்கடுத்து ஒரு ஐஎன்ஜி சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து குக் அப்படின்னு இருக்குன்னா அதோட ஐஎன்ஜி சேர்த்துடணும். அந்த வெர்பு இப்படிலாம் மாறுது பாருங்க. அதே மாதிரி ஸ்டடின்னு இருக்கா, இங்கே என்ன பண்ணுவீங்க, ஸ்டடிங் அப்படின்னு வரும். கம் அப்படின்றது என்ன போடுவீங்க, கம்மிங் அப்படின்றது போது இந்த இ வராது, கம்மிங்கோட ஸ்பெல்லிங் இது தான். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போது தமிழில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். விளையாடினான், விளையாடினான். ஓகேவா? குக்குடு, சமைத்தான் அல்லது சமைத்தாள், எதுனாலும் ஓகே, அல்லது சமைத்தார்கள். ஸ்டடினா படித்தான், படித்தான். முடிஞ்ச ஒரு விஷயம் சிம்பிளாக இருக்கு பாருங்க, விளையாடினான், சமைத்தான், படித்தான். சிம்பிளாக ஒரு முடிஞ்ச ஒரு விஷயம், பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, கம் கேம்னு வந்தான். தமிழில் வந்து இப்படிலாம் வார்த்தைகள் வரும்னு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ப்ளேயிங் அப்படின் இருக்கு. ப்ளேயிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விளையாடி கொண்டு இருந்தான். இங்கே விளையாடினான் அப்படின்னு வரும், இங்கே வரும்போது என்ன வரும்னா விளையாடி கொண்டு இருந்தான். இது எப்படி கண்டுபிடிப்பீங்க பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு? இருந்தான், விளையாடிக்கிட்டு இருந்தான், முடிஞ்சிருச்சு. பாஸ்ட் கொண்டுன்னு வந்தாலே கண்டினியூஸ் டென்ஸ், விளையாடி கொண்டிருந்தான், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ இங்கே என்ன வரும், சமைத்தான் அப்படின்னா இங்கே சமைத்து கொண்டு இருந்தான், படித்தான் அப்படின்னா படித்து கொண்டு இருந்தான். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வந்தான்னு வரும், இங்கே வந்து கொண்டு இருந்தான், வந்தான் அப்படின்னு இருக்கும். இங்கே எப்படி வரும், வந்து வந்தான், இங்கே வந்து கொண்டு இருந்தான், கொண்டுன்னு வரும். அப்புறம் இது வந்து இருந்தான் பாஸ்டில் வரும், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், வந்து கொண்டு இருந்தான். இவ்வளோதான் வித்தியாசம், இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது.
சில எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கே நல்லாவே புரியும். இதில் நான் ரெண்டு பார்ட் போட போகிறேன், இது பார்ட் ஒன் இன்னொரு பார்ட் டூன்னு சொல்லி போட போகிறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸும் நெகட்டிவ் சென்டென்ஸுக்குள்ள இந்த வித்தியாசங்களை நான் இதில் சொல்ல போகிறேன். அப்புறம் ஆக்சிலரி வெர்ப் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், பார்க்கலாமா? ஓகே, நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எல்லா டென்ஸ்க்கும் நான் சொல்லுவேன், ஓகேவா? ஆக்சிலரி வெர்ப் பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசன்ஸில் டூ டசன் ரெண்டு படிச்சிங்க, இங்கே ஒரே ஆக்சிலரி வெர்ப் தான், டிட், அது மட்டும்தான். ஆனால் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே என்ன ஆக்சிலரி வெர்ப்ங்கிறது. வாஸ் அப்புறம் வேர் டைரெக்டாகவே இருக்குது. அப்போது வாஸுங்கிறது ஒரு ஆக்சிலரி வெர்ப், வேர்ங்கிறது ஒரு ஆக்சிலரி வெர்ப். திரும்ப சொல்கிறேன், நம்ம ஆக்சிலரி வெர்ப் வந்து அதோட பங்கு எங்கே இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேள்வி வாக்கியம், ஒரு க்வெஸ்சன் கேட்கும் போதும் நெகட்டிவான சென்டென்ஸ் உருவாக்கும் போது தான் இதோட முக்கிய பங்கு தெரிய வரும், ஓகேவா? இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு புரியும். ஓகே, பார்க்கலாமா? அவன் விளையாடினான், இது ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸ். இதே இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் உங்களுக்கு எப்படி வரும்? அவன் விளையாடி கொண்டு இருந்தான், விளையாடினான், பாஸ்டில் முடிஞ்சிருச்சு. இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், விளையாடி கொண்டு இருந்தான். பாஸ்ட் ஒரு முடிஞ்சது தான், ஆனால் அங்கே கண்டினியூஸாக விளையாண்டுட்டு இருந்திருக்கான். ஒரு ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ தொடர்ச்சியாக நேற்று அவன் விளையாண்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லுவோமா? அது அவன் விளையாடி கொண்டிருந்தான், ஒரு பாஸ்ட்டில் ஒரு கண்டினியூஸாக ஒரு செயலை செய்கிறான். இங்கே இருந்தான் அப்படிங்கிறது பாஸ்ட்டு, கொண்டுன்னு தான் கண்டினியூஸ் டென்ஸ், விளையாடி கொண்டிருந்தான். பேச்சு வழக்கில் எப்படி வரும்? விளையாடிக்கிட்டு இருந்தான். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். அவன் அப்படின்னா என்னது இங்கிலீஷில்? ஹீ. ஓகே, விளையாடினான், விளையாடுறதான் வெர்பு. அந்த வெர்பு என்ன ஃபார்மில் இருக்கணும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு? பாஸ்ட் ஃபார்மில் இருக்கணும். விளையாடுறதுக்கு ப்ளே, அதோட பாஸ்ட் ஃபார்ம் பிளேடு, அதோட ஈடி சேர்க்குறீங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்க, அவன் அப்படிங்கிறதுக்கு ஹீ, ஹீ வந்துட்டால் என்ன ஃபார்மேட்டு இருந்தால் ஐ, ஹீ, ஷீ, இட், நேம். மறந்துடாதீங்க, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்தாலே வாஸ் போடணும், சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வாஸ், அப்புறம் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படியே அப்ளை பண்ணுறோம். சப்ஜெக்ட் ஹீ போட்டேன், அடுத்து என்ன வரணும்? வாஸ் போடணும், ஓகேவா? அதுக்கப்புறம் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, இங்கே என்ன வெர்பு? விளாடுறது தான், ப்ளே, ப்ளேவோட தான் நீங்கள் ஐஎன்ஜி சேர்க்கணும், ஓகேவா? இது ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் அந்த வெர்பு இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு ப்ளேடு ஐஎன்ஜி ப்ளேடிங் அப்படின்னு சொல்ல அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது, ஓகேவா? வெர்புனா அது எப்போவுமே ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும், உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முதலே இல்லையா? கண்டினியூஸ் டென்ஸில் ஐஎன்ஜி, இது மட்டும்தான் உங்களுக்கு மாறும். ஹீ வாஸ் பிளேயிங், அவன் விளையாடி கொண்டிருந்தான். அப்போது ஹீ பிளேடு அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ஹீ வாஸ் பிளேயிங் அப்படின்னா வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இனிமேல் நீங்கள் படிக்கிற புக்கில் சரி, நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணும்போதும் இந்த மாதிரியான சென்டென்ஸ் வந்துச்சுன்னா ஐஎன்ஜி வந்திருக்கு, முன்னாடி வாஸ் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் அது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு தெரியணும். ஓகே, இப்போ நெகட்டிவான ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், அவன் விளையாடினான் அப்படிங்கிறதுக்கு நெகட்டிவ் என்னது? அவன் விளையாடவில்லை. மீன்ஸ் இதை நான் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, நிறைய கமெண்ட்ஸ், அதனால் இதை நான் போன வீடியோவில் சொல்கிறேன், இப்போயும் நான் சொல்கிறேன். அவன் விளையாடினான் அப்படிங்கிறதுக்கும் அவன் விளையாடுகிறான், விளையாடுகிறான்னா அது வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ், விளையாடினான் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக சொல்லும் போது ஒரே வேர்டு தான், விளையாடவில்லை தான். இதுக்கு மாற்றி நம்ம சொல்ல முடியாது, அது சுச்சுவேஷனை பொறுத்து மாறும். ஒருத்தர் ப்ரெசண்ட்டில் அவன் விளையாடுறானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டாரு அப்படின்னா அதுக்கு நீங்கள் ப்ரெசண்ட்டில் ஆன்சர் பண்ணணும், ஹீ டசன்ட் ப்ளே அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரெசண்ட்டில் வந்து ஆன்சர் பண்ணணும். இதே இது அவன் வந்து அவன் விளாண்டானா, நேற்று அவன் விளையாடினானா அப்படின்னு கேட்டாங்க, பாஸ்ட்டில் கேட்டாங்க, நீங்கள் பாஸ்ட்டில் ஆன்சர் பண்ணணும், ஹீ டிட் நாட் ப்ளே அப்படின்னு ஆன்சர் பண்ணணும், ஓகேவா? ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரே வேர்டு தான் இருக்குது, விளையாடவில்லை. சிம்பிள் ப்ரெசன்டென்ஸுக்கும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கும் ஒரே வேர்டு தான், நெகட்டிவ் சென்டென்ஸில் விளையாடவில்லை தான். அதுக்கு புதுசான தமிழ் வார்த்தைகளை நம்ம உருவாக்க முடியாது, அதனால நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே, இப்போ எழுதலாமா? ஸோ எப்போவுமே நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வெர்பை பிரிக்கணும். ப்ளேட் அப்படிங்கிறத எதை வச்சு பிரிக்கணும்? நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்துட்டு ஆக்சிலரி வெர்ப். பிரிக்கலாமா? இது எப்படி பிரிப்பீங்க? டிட் போட்டு பிரிக்கணும், ஏன்னா ஆக்சிலரி வெர்ப் டிட்டு தான், டிட் ப்ளஸ் ப்ளே தான், இந்த ஈடிக்கு பதிலாக இந்த டிட்டு, அதுக்கு தான் கரெக்டாக கொடுத்துருக்கேன் ஆக்சிலரி வெர்ப் டிட் அப்படின்னு. டிட் ப்ளஸ் ப்ளே சேர்ந்தது தான் ப்ளேடு. நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? ரெண்டுக்கும் இடையில ஒரு நாட் மட்டும் போடுவீங்க, அவ்வளோதான். இது மறந்துடுங்க, டிட்டுக்கும் ப்ளேக்கும் இடையில நாட் போடுங்க, அவ்வளோதான். He did not play.
அவ்வளோதான், அவன் விளையாடவில்லை. இன்னொரு விதமாக எப்படி சொல்லலான்னு சொல்லியிருக்கேன் நான், இந்த டிட் நாட்டை சேர்த்து டிட் போட்டு இந்த மாதிரி என் அப்போஸ்ட்ரஃபிஸ் டிடென்ட் ஹீ டிடென்ட் ப்ளே, ரெண்டுமே ஒன்று தான். இப்படியும் சொல்லலாம், இது அல்லது இது ஃப்ரெண்டில் எதுனாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். டிட் நாட்னு ஒன்று தான், டிடென்ட் அப்படிங்கிறது ஒன்று தான். ஓகே, இங்கே பார்க்கலாம். அவன் விளையாடவில்லை அப்படின்னா இங்கே என்ன வரும், அவன் விளையாடி கொண்டிருக்கவில்லை. எழுதலாமா, இது நெகட்டிவ் சென்டென்ஸ். இங்கே நம்ம வெர்பை பிரிக்கணுமா, தேவையே இல்லை. ஏன், ஆக்சிலரி வந்து வாஸும் வேறும். இங்கே பாருங்கள், வாஸுங்கிறது அழகாக இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு நாட் போட்டிங்கன்னா அதான் என்னது, நெகட்டிவ் சென்டென்ஸ். தட்ஸ் இட். ஹி வாஸ் நாட் பிளேயிங், அவ்வளோதான், அவன் விளையாடி கொண்டிருக்கவில்லை. தட்ஸ் இட். இதே மாதிரி சம்டைம்ஸ் நீங்கள் வாசன்ட் அப்படின்னு சொல்லலாம், ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி வாசன்ட், ஹி வாசன்ட் பிளேயிங் பேசும்போது நீங்கள் இப்படியும் சொல்லலாம், ஹி வாஸ் நாட் பிளேயிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள் சாப்பிட்டார்கள். நேற்று எங்கள் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க, வந்து நல்லா சாப்பிட்டாங்க. வீட்டில் சொல்லுவாங்களா, அவங்க சாப்பிட்டாங்க, அல்லது அப்பா வந்து கேட்குறாங்க, அவங்க சாப்பிட்டாங்களா, வீட்டுக்கு லேடிஸ் வந்தவங்க சாப்பிட்டாங்களா, அவர்கள் சாப்பிட்டார்களா, அல்லது அவர்கள் சாப்பிட்டார் அப்படிங்க வந்து அவர்கள் சாப்பிட்டார்கள் அப்படின்னு பதில் சொல்லணும். அதுக்கு எப்படி சொல்லுவீங்க, இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதே இது ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் சென்ஸில் வரும்போது, அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள், காலையில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இல்லை நேற்று அவங்க நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, இருந்தார்கள், அது பாஸ்ட் டென்ஸ், கொண்டு வந்த அதனால் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா, என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அவர்கள் அப்படின்னா தே, எது வந்தாலும் சரி, இங்கே எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் இதில் வெர்பு தான் வரணும், அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் வரும். சாப்பிட்றதுக்கு என்ன இங்கிலீஷில், ஈட், ஓகேவா, ஈட் சாப்பிட்றதுக்கு, அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்னது, ஏட். சப்ஜெக்ட் தே போட்டிங்க, அடுத்து வெர்பு அது பாசிட்டிவ் ஃபார்மில் இருக்கணும். ஈட்டோட பாசிட்டிவ் ஃபார்ம் ஏட், தே ஏட். இதுக்கப்புறம் என்னென்னா அவங்க என்ன சாப்பிட்றாலும் சேர்த்துக்கோங்க, தே ஏட் பிரியாணி, தே ஏட் ஆப்பிள், எதுனாலும் நீங்கள் சொல்லிக்கலாம், ஓகேவா. அவங்க சாம்பார் சாதம் சாப்பிட்டாங்கன்னா தே ஏட் சாம்பார் ரைஸ், இதனால நீங்கள் சேர்த்துக்கோங்க, எது சாப்பிட்டாலும் அதுக்கடுத்து நீங்கள் போட்டுக்கணும், ஓகேவா, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது, அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். அவர்கள்னால் தே போட்டுறீங்க, தே வந்தால் என்ன வரணும், யூவி தே வந்தால் இங்கே வேர் வரும் இல்லையா, சப்ஜெக்ட் போட்டிங்க, அடுத்து வேர் வரணும், வேர் போட்டிங்க, அடுத்து வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, சாப்பிட்றதுக்கு என்ன இங்கிலீஷில், ஈட், அதை அப்படியே போட்டுருங்க, ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும், அடுத்து ஐஎன்ஜி போட்டுருங்க, அவ்வளோதான். வெர்பு வந்து எல்லா கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் ப்ரெசன்ட் ஃபார்ம் தான், அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருந்தாலும் சரி, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அந்த வெர்பு வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் வரும். அதுக்கு அடுத்து ஐஎன்ஜி சேர்ப்பீங்க, தே வேர் ஈட்டிங், அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சென்டென்ஸ். நெகட்டிவில் சொல்லலாமா, அவர்கள் சாப்பிடவில்லை, இப்படி தான் சொல்ல முடியும், அதுக்கு வேறு வார்த்தைகள் கிடையாது. ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசன்ஸாக இருந்தாலும் சிம்பிள் பாஸ்டென்ஸாக இருந்தாலும் தமிழில் ஒரே வார்த்தை தான் இருக்கு இல்லையா, அவர்கள் சாப்பிடவில்லை, இது நெகட்டிவ் சென்டென்ஸ். இங்கே என்ன வரும், அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை, இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். என்ன பண்ணுவீங்க, வெர்பை பிரிக்கணும், ஏட்டுங்கிறது வெர்பு, பிரிச்சிடலாமா, டிட்டு வச்சு பிரிக்கணும். நீங்கள் டிட் வச்சு பிரிச்சுட்டாலே இந்த ப்ளஸ் போட்டு அதுக்கடுத்து போகிறது ப்ரெசன்ட் ஃபார்ம் தான், ஈட், டிட் ப்ளஸ் ஈட், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஏட். பாஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிற டிட் யூஸ் பண்ணுறீங்க, ஈட், டிட்டும் ஈட்டும் சேர்ந்தது தான் ஏட் அப்படிங்கிற பாஸ்ட் ஃபார்ம், ஓகேவா. தேட்ஸ் இட், ரெண்டு கடையில் ஒரு நாட் போடுங்க. இங்கே வந்து டிட் ப்ளஸ் ஏட்னே சில பேர் வந்து தவறாக புரிஞ்சு வச்சுருப்பீங்க, டிட் ப்ளஸ் ஏட்டுன்னு போட்டால் அது தப்பு, டிட் ப்ளஸ் ஏட்டுங்கிறது மீனிங்கே கிடையாது, டிட்டோட ஒரு ப்ரெசன்ட் ஃபார்ம், இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஏட், டிட் ப்ளஸ் ஈட் இஸ் ஈக்குவல் டு ஏட், ஓகேவா. ரெண்டு கிலோ நாட் போடலாமா, தே டிட் நாட் ஈட், அவர்கள் சாப்பிடவில்லை. இந்த டிட்டை நாட்டையும் சேர்த்து நீங்கள் எப்படி சொல்லலாம், டிடென்ட் அப்படின்னு வாசிக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்து இங்கே வாங்க, இங்கே ஆக்சிலரி வெர்ப் டைரெக்டாகவே நமக்கு இருக்குது, அப்போ அது பக்கத்தில் ஒரு நாட் போட்டால் அதான் நெகட்டிவ் சென்டென்ஸ், எழுதலாமா. தே வேர் நாட் ஈட்டிங், அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை. தட்ஸ் இட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான்.
ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் வந்து வித்தியாசம். ஆக்சிலர் என்ன வரும்னு பார்த்துக்கோங்க, தமிழில் வந்து அதோடய வெர்பு எப்படிலாம் மாறுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சாலே வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்கலாம், அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ என்னால் வந்து ஸோ பேசிக்காக வந்து நான் இதுதான் ஸ்ட்ரக்சர், இதுதான் டிஃப்ரென்ஸ், நான் என்ன தான் உங்களுக்கு சொன்னாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்காது. அதனால் வந்து நம்ம வீடியோஸை பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க, நிறைய வந்து வெர்பு எங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லித்தாங்கன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் நான் அந்த டென்சஸில் கொஞ்சம் முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறமா நான் வந்து நிறைய வெர்பு வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நிறைய வெர்பு அவரோட பாஸ்ட் ஃபார்ம் எப்படி வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய வெர்பை வச்சு உங்களுக்கு வெர்பு வந்து உங்களுக்கு நிறைய வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் வந்து போடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.